வணக்கம். மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் திருப்பாவை 27வது பாட்டு. இந்த பாட்டு மிக முக்கியமான பாடல். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த பாடலில் தான் ஆண்டாள் எல்லோரும் கூடி உண்ண வேண்டும் என்ற அந்த அற்புதமான கருத்தை கூறுகிறாள். 2வது பாட்டில் சொல்கிறப்ப, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோங்கிற படத்தில், அந்த பாட்டில் நோன்பு இருக்கும்போது தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறா. இந்த பாட்டில் நோன்பு முடிக்கிறா. அப்படி முடிக்கிற போது, எம்பெருமானே நீ என்னென்ன எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை என்னுடைய தோழிமார்கள் மட்டுமில்லாது இந்த உலகத்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில்தான் நாங்கள் எவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தோமோ அவற்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நாளாக இதை நாங்கள் கொண்டாடுவோம். பாடலில் இந்த பாடலை பாருங்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னோடு உன்னுடைய கருத்துக்கு இணங்காதவர்களை, மாறுபட்ட குணமுடையவர்களை, தீயவர்களை நீ என்ன செய்வாய்? வென்று அழிப்பாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்தன் என்கின்ற அந்த சொல் இந்த பாடலில் இருக்குது. சென்ற பாடலில் மணிவண்ணன் என்ற சொல்ல பார்த்தோம், கோவிந்தா என்ற திருநாமம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம். நாங்கள் என்ன உங்ககிட்ட சன்மானம் பெறப்போகிறோம் தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நீ எங்களுக்கு என்னென்ன தரணும் தெரியுமா? நீ கொடுக்குற பரிசை பார்த்து நாடே புகழணும். பெண் பிள்ளைகள் அல்லவா ஆண்டாளும் அவளை சார்ந்தவளும், எப்படி கேட்குறாங்க? எங்களுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம். நீ எங்களுக்கு தரப்போகிற அந்த என்னென்ன அணிகலன் தெரியுமா? சூடகம், சூடிக்கொள்ளுகின்ற அணி, அப்புறம் தோல்வளை, அப்புறம் பாடகம் காலில் போடுறது, என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம். தோடே செவிப்பூவே, காதலை மாற்றுறதில் வந்து அந்த காலத்துலலாம் பூ மாதிரி இருக்குமா அப்படியே. தோடே செவிப்பூவே, பாடகமே என்றணைய பல்கலனும் யாம் அணிவோம். இதை காட்டில் இப்போ தான் முக்கியமான வார்த்தை சொல்கிறா. ஆடை உடுப்போம், புத்தாடை புடிந்து கொள்வோம், அதன் பின்னே பார்ச்சோறு. இதுவரைக்கும் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம்னு சொல்லி வச்சுருந்தவ, இந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதாவது, ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது பொங்கல் வச்சுருக்கிறாங்க, அதில் நிறைய நெய் இருக்குது, பால் பொங்கல் அது. அந்த பால் பொங்கலில் நெய் பெய்யப்பட்டிருக்கு. அப்படி அழுற போது அப்படியே முழங்கை வரைக்கும் அந்த நெய் ஒழுகி வருதான். மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னதைப் போல, தோழிமாரையெல்லாம் அழைத்து நீராட வைத்து கோவிலுக்கு கூட்டி சென்று எம்பெருமானை சந்திக்க வைத்து அவனிடத்தில் வேண்டியவற்றையெல்லாம் வாங்கி தருகின்ற இந்த அற்புதமான பாடல் இந்த பாடல்தான். இதிலே தான் நோன்பு முடித்து மற்றவர்களோடு ஆண்டாள் உணவு அருந்துகின்ற காட்சியாக சொல்லப்படுகின்ற பாடல் இது. 27வது பாட்டு நோன்பு நிறைவு செய்யும் பாட்டு. பாட்டுக்கான பொருள் இதுதான். பாடலை கேட்போமா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெர் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடமே தோள்வளையே தோடே செவி பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை ஊடு போம், அதன் பின்னே பாசோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து
கூழில் தேலோரூபாவ வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். இந்த பாடலில் உத்தரகோசமங்கை என்கின்ற தலத்தை பற்றி பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இப்போ நீங்கள் மார்கழி மாதத்தில் திருவாதிரை வந்தது, அந்த திருவாதிரை அன்றைக்கு உத்தரகோசமங்கையிலே இருக்கின்ற மரகதத்து உருவமாகிய மரகத சிலை என்கின்ற அந்த அமைப்பில் இருக்கின்ற எம்பெருமான் திருநடம் முடிகின்ற காட்சி, அந்த மரகத செவருமானுக்கு சந்தனம் பூசி வருடம் முழுவதும் வைத்திருப்பார்கள். பிறகு அந்த சந்தனத்தை கழித்து புதிய சந்தனம் பூசுவது அந்த திருவாதிரை என்றுதான். அத்தகைய பெருமையுடைய அந்த உத்தரகோசமங்கையை தன் பாட்டிலே சொல்கின்றார். திருப்பெருந்துறையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடலில் உத்தரகோசமங்கையை குறிப்பிட்டு பாடுகின்றார். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? கனியின் சார் போன்ற இனிமையுடையவனா? அல்லது உயிரை நீட்டிக்கக்கூடிய அவிழ்தத்தின் தன்மையுடையவனா? அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். நீ அறியக்கூடியவனா என்றால் அப்படிப்பட்டவன் இல்லைதான். தேவர்களும் உன்னை அறிய மாட்டார்கள், ஆனால் நாங்கள் அன்பினால் உன்னை அறிய முற்படுவோம். அது மட்டுமில்லை, உன்னை நாங்கள் எப்படி பார்ப்போம் தெரியுமா? இது அவன் திருவுரு, இவன் அவன் நினைவே. விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கல்லை வணங்குகிறீர்களே ஏனென்று ஒரு அரசன் கேட்டபோது அரண்மனைக்கு சென்ற விவேகானந்தர் சொன்னாராம், அந்த மன்னனுடைய படத்தை எடுத்து அருகில் இருந்த மந்திரியை பார்த்து, இந்த படத்தை உன் காலில் போட்டு மிதி என்று சொன்னவுடன் அந்த மந்திரி பயந்து போய் நிற்க, உடனே மன்னன் கேட்டாலாம், என் படத்தை ஏன் காலில் போட்டு மிதிக்க வேண்டும், அது என்னை அவமானம் செய்வதில்லையா என்று கேட்டவுடன், இந்த படத்தை நான் மிதித்தால் உனக்கு அவமானம் என்று சொன்னால் காகிதத்தில் மரச்சட்டத்தில் கண்ணாடியில் உன் உருவம் இருப்பதாக நீ நினைத்தால் அந்த கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நாங்கள் ஏன் நினைக்கக்கூடாது என்று கேட்டாராம். அதற்கான பொருள் நாம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே படித்து பார்க்கிறோம். மணிவாசக பெருமான் 9வது நூற்றாண்டில் சொல்லுகிறார், இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே, இங்கிருப்பவன் தான் அங்கிருப்பவன். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய். அது பாருங்கள் என்ன அழகான வார்த்தை. என்ன அந்த மலர்களெல்லாம் இருக்கின்றன, மது என்றால் தேன், தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, நீ திருப்பெருந்துறையில் எழுந்தருளிருக்கிறாய், எது எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே, எங்களை நீ எப்படி அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? அந்த வழியை உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எதையுமே பணிகொள்ளுமாறிட கேட்டோம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். இது அவன் திருவுரு, இவன் அவன் நினைவே என்கின்ற வார்த்தை மிக அற்புதமான ஒன்று. எதை கடவுளாக கருதுகிறோமோ அதுதான் நமக்கு கடவுள். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று கண்ணதாசன் சொல்லுவார். அற்புதமான பாடலுக்கான பொருளை நான் சொல்லியிருக்கிறேன், பாடலை கேட்போமா? அது பழச்சுவையன அமுதன அரிதற்கே அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் போழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னாயது எமை பணி கோளுமாறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.